பத்தொன்பது பில்லியன் டாலர் வெளியில போயிருக்குன்னு, அது பத்தொன்பது பில்லியன் டாலர் வெளியில போல, வெளியில போயிட்டு 100 பில்லியன் டாலர், 119 வந்திருக்கு உள்ள. இந்த கடந்த 9 மாதங்கள்ல ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாக்குள்ள வந்தது 119 பில்லியன் டாலர். அதுல 19 பில்லியன் டாலர் வெளியில போயிருக்கு, அது ஒரு தகவல். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இப்ப கடந்த ஒரு 8 ஆண்டுகள்ல, என்டிஏவோட 8 ஆண்டுகள்ல 500 பில்லியன் டாலர் உள்ள வந்திருக்கு. கம்பேர் டு யூபிஏ 65% வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வந்திருக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, 2014ல காங்கிரஸ் அரசாங்கம் வெளியில போகும்போது 55 பில்லியன் டாலர் நம்மளோட ஃபாரின் கரன்சி ரிசர்வ்ஸ் இருந்தது. இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா 550 பில்லியன் டாலர்ஸ் ரிசர்வ்ஸ் இருக்குது. உள்ள வராம உங்களுக்கு பணம் மேல ஏறி இருக்காது இல்லையா? இதுவே நிதர்சனம். ஃபாஸ்ட்டு இப்போதான் வந்து ஊடகங்க, நீங்க போய் கூகுள கூகுள் பண்ணி பார்க்கலாம், நம்மளோட கரன்சி ரிசர்வ் வந்து இவ்வளவு வேகமா எப்பயுமே குறைஞ்சதில்லை. ரிசர்வ் முன்னாடி வந்து அதிகமானது காரணம் கச்சான விலை 2014 வந்து வரலாறு காலம் கம்மியா இருந்தது. டாலர் 34 பேரல் டாலர் 140 இருந்தது, டாலர் 30 ஆயிருச்சு. நீங்க வந்து கூகுள போட்டு பாருங்க, நம்ம கரன்சி ஓட என்ன சொல்றது ரிசர்வ்ஸ் வந்து எவ்வளவு வேகமா குறைய முடியுமோ அவ்வளவு வேகமா குறையும். சுப்ரமணியன் நெட்டா இம்பாக்ட் பாத்தீங்கன்னா 550 பில்லியன் டாலர் இன்னைக்கு இருக்கு. அடுத்த ஒரு வருடங்களுக்கு இம்போர்ட் பில்ல நான் பே பண்றதுக்கு உண்டான சக்தி நம்மள்ட்ட இருக்கு. பட் வெளியில இந்த ஆட்சி வெளியில முன்னாடி காங்கிரஸ் வெளியில போகும்போது 55 பில்லியன் டாலர் தான் இருந்தது. ஸோ அதனால மக்கள் உள்ள வந்திருக்கிறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டும் உள்ள வந்திருக்கு. அதற்கு மத்திய அரசாங்கம் காரணம், மாநில அரசாங்கம் காரணம். ஐயா ரகுநாதன் சொன்னாரு, பிஎல்ஐனால நமக்கு வந்து 145,000 கோடி வந்து இன்சென்டிவ் மத்திய அரசாங்கத்தால கொடுக்கப்பட்டிருக்கிறது. திரு சுப்பிரமணியன், அதுலயும் இப்ப மத்திய அரசை விட்டுருங்க, இங்க லோக்கல்ல இருக்கிற முன்னாடி இருந்த கவர்மெண்ட் அப்படி இல்லை, அவங்க வெளியே போனாங்க இப்ப உள்ள வர்றாங்கன்னு அவர் சொல்றாரு, அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஒரு நம்பிக்கையின் பால் தானே முதலீடுகள் எல்லாம் வரும் முதல்ல. இல்லையா, நான் வந்து சொல்றேன் தகவல் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, 2011ல நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது இந்த நிதர்சனமான உண்மை, அந்த அரசாங்க அதிகாரி இந்த மாதிரி இங்க லேண்ட் வேலை ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு, லேபர் இஷ்யூ ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு, அதனால நான் வந்து வெளியில போன நிறுவனங்களா காமிச்சாரேன்ட்ட. இந்த ரெண்டு நிறுவனங்கள் பேர் சொன்ன பாத்தீங்களா, அந்த நிறுவனங்களை இதை காரணம் காட்டி வெளியில போனது. அதுக்கப்புறம் உள்ள வர முடியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹுண்டாயோட சகோதர நிறுவனமான கியா வந்து வெளியில போனான், ஃபோர்டு வந்து 2வது பிளான்டா வந்து குஜராத்ல போய் போட்டான், அதே மாதிரி ஃபியட் பிஎஸ்ஏ வந்து மகாராஷ்டிரில போட்டாங்க, டொயோட்டா இங்க வரவே இல்லாம. ஸோ அது மாதிரியான இருக்கும்போது உங்களுக்கு வந்து தடால தான் வந்து நிறைய ஃபேக்டரிஸ் வருது இப்போ.